பீடிஸ் நண்பீங்களா வணக்கம் கைஸ், என்ன ஃபேன்ஸ் நீங்கள் சரியில்லைப்பா மக்களே, யூஆர் வெரி வெரி பேட். எனக்கு உங்கள் மேலே சீரியஸாக கோவம் தான் சொல்லுவேன். என்ன ப்ரோ சொல்கிறேன், நாங்கள் அப்படி என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆசை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பீடிஸ் மேலே இவ்வளோ ப்ரோ கடல் அளவுக்கு ப்ரோ இருக்குது, வேர்ல்டு அளவுக்கு இருக்குது ப்ரோ. அண்ட் கேபாப்பில் ஒரு டைம் அது போயிடணும் ப்ரோ, ஜங்குக் வந்து ஒருத்தரவே என் வீடியோ பார்க்க வச்சிடணும் ப்ரோ, ஜங்குக் ஒரு தடவை பேசணும் ப்ரோ, இது மாதிரி நிறைய ஆசைப்படுறீங்க, செயலில் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, என்ன போங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வாய்ப்பு போய் செம்ம ஸ்ப்ரெட் ஆகி உலகத்தில் எல்லாருமே அதை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் வந்து இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா நினச்சின்னு கேட்டிங்கன்னா, ஜங்கு கூட ரீசெண்டாக நியூஸ் சாங் ரிலீஸ் ஆச்சு இல்லை 7, ஸோ அதுக்கு வந்து அவரே வந்து டான்ஸ் ஆடி சேலஞ்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிறைய பேர் அவர் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கேபாப்பில் நிறையா பேர் வந்து ட்ரை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் அவங்க லவ் காமிச்சிருந்தாங்க. இது ஒரு வகையில் ப்ரொமோஷனாக இருந்தாலும், பட் இப்போ ஒரு ஆஃபர் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் இருக்க இடத்துலேருந்தே இருக்க இதே பிளேஸ்லேருந்தே எதுவுமே செலவு பண்ணாமல் எந்த பஞ்சாயத்தும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஜங்குக் கூட மனசை மட்டும் இல்லை, பங்தன் அதாவது ஆர்கனைசேஷன் அந்த கம்பெனியோட மனசே திருடுற அளவுக்கும் மேபி சூப்பராக பண்ணியிருந்த கேபாப்பில் போகிற அளவுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை தெரியாமல் நம்ம விட்டுட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படி தான் சொல்லிட்டுனா, இந்த 7 சாங் சேலஞ்ச் போயிட்டுருக்குல்ல, ஸோ எல்லாருமே பண்ணாங்க, ஜங்குக்கூடியும் பண்ணார், அண்ட் வேர்ல்டில் நிறையா பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதேமாதிரி இந்தியாவில் ஏன் பண்ண மாட்டேன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸுக்கு வந்து இந்த 7 சாங்கை வந்து ஒரு சின்ன பர்ஃபாமன்ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாகவோ ரொம்ப க்ரியேட்டிவாகவோ ரொம்ப அமேசிங்காகவோ ரொம்ப சூப்பராகவோ எப்படி அவரோட சாங் வந்தவுடனே மனசெல்லாம் திருநுச்சோ அதேமாதிரி உங்கள் வீடியோ பார்த்தோன்னே இதை விடவே கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை ரெடி பண்ணி அதை யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டு ஜஸ்ட் வந்து மென்ஷன் ஷார்ட்ஸ்னு போட்டுட்டு 7 சாங் சேலஞ்ச் ஜங்குக் இது மாதிரி நான் டைட்டிலில் போட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், வேறு எதுவுமே பண்ணால் எந்த செலவுமே கிடையாது. அப்படி ஸ்பெஷலாக பண்ணி இந்த வீடியோ போட்டு செம்ம நல்ல வியூஸ் வந்துச்சு, நல்ல விஷயங்கள் பார்த்தாங்க, நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், பங்தன் வந்து அவங்க கொலாப் பண்ணி ஒரு புது சாங் க்ரியேட் பண்ணுவாங்கள்ல, அதாவது வந்து தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுவாங்கல்ல, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் டைனமிட்டோட நேம் பண்ணி பண்ணியிருந்தாங்க, பட்டர் சாங் அதை போய் பண்ணியிருந்தாங்க, ஃபேன்ஸோட வீடியோஸ்லாம் கொலாப் பண்ணி ஒன்றா போடுறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண இந்த 7 சாங்கை யார் யார் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து அவங்க சாங்லேயே கொஞ்சம் பிட்டாக எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய சாங்காக நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் எங்கள் சேனலில், அதாவது பங்தன் டிவியில் நீங்கள் ரசித்து பார்த்துட்ருக்க சேனலில் உங்கள் மூஞ்சை பார்க்க ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் வந்து டைம் போயிட்டே இருக்கு, பட் யாருமே தமிழ்நாட்டிலேருந்தோ இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணல. இது மேலே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, இது பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு வேளை இதை பண்ணிங்கன்னா வந்து மேபி லக்கி அடுத்த பங்தன் கூட பிடிஎஸ் கூடயோ நீங்கள் இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இல்லை அந்த சேனலில் உங்கள் ஃபோட்டோ வீடியோ வர்க்க வாய்ப்பு கிடைக்கும். முடிஞ்சா என்ன ப்ரோவால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் நீங்கள் ட்ரை பண்ணி ப்ரோக்கு ஒரு பெருமை கொடுக்கணுமோ இல்லை பிடிஎஸ்க்கு ஒரு லவ் கொடுக்கணும்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கேன். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை லவ் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அதிகம்னு சொல்லிட்டு விடைபெறதான். ஆர்ஜே லவ் யுவல் டட்டா, பை பை.